ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு டீன்ஸ் டாக். ஹே டீன்ஸ், நீங்கள் எல்லாருமே ரன்னிங் ரேஸ் ஓடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஸ்கூலில் ரன்னிங் ரேஸ்லாம் நடத்துவாங்க, ஸ்போர்ட்ஸ் டேயில் ரன்னிங் ரேஸ்லாம் நடத்துவாங்கள்ல, அதில் எல்லாருமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் எப்படி ஓடுவீங்க ரன்னிங் ரேஸ்னால்? வேகமாக ஓட தானே ட்ரை பண்ணுவோம். ஆனால் நமக்கு வசனம் ஒன்று சொல்லுது, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. என்னடா இது ரேஸுன்னு சொல்லிட்டு ஸ்லோவாக ஓட சொல்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? சார், நான் இதை பற்றி நான் பெருசான இன்னும் பேச விரும்பல. அக்கா ஒருத்தங்க வந்திருக்காங்க, இன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச அக்கா ஒருத்தங்க வந்திருக்காங்க, அவங்க இதை பற்றி உங்களுக்கு கிளியராக நல்லா டீட்டெயில்டாக சொல்ல வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேயர் பண்ணிடலாமா? வாங்க பண்ணலாம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலையை கொடுத்த காமுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். சுவாமி, தகப்பனே, இந்த நாளும் ஆண்டவரே எங்களோடு ஆண்டவரே நீங்கள் பேச போகிறீங்க, அதுக்காக நன்றிகளை செலுத்துக்கிறோம். அப்பா, இம்மட்டும் ஆண்டவரே நீங்கள் எல்லா காரியங்களும் ஆண்டவரே எங்களோடு நீங்கள் ஆண்டவரே பேசியிருக்கீங்க, அதுக்காக நன்றிகளை செலுத்துக்கிறோம். சுவாமி, இந்த வாரத்திலும் ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே நீங்கள் எங்களோடு என்ன பேச வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. அது திட்டம் தெளிவாக ஆண்டவரே நீங்கள் எங்களோடு பேச முடியாது கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, வந்திருக்கிற அக்காவே ஆண்டவரே உங்கள் கருத்துக்களை ஒப்படைக்கிறோம். சுவாமி, நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. மீட்பு நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்து ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். ஓகே டீன்ஸ், வாங்க போகலாம். ப்ரைஸ் லார்ட். டீன் ஸ்டாக் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னடா டீன்ஸ்க்காக இவ்வளோ ஸ்பெஷலாக இவ்வளோ கேர் கொடுக்குறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு யோசிக்கிறீங்களா? இல்லை என்ன, எங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தனியாக நடத்துகிறாங்களேன்னு யோசிக்கிறீங்களா? அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னு சொல்லி நிறைய பிள்ளைங்களுக்கு தெரியல. என்ன தெரியுமா, குட்டி பிள்ளையாக இருக்கும்பொழுது வளர்கிற வரைக்கும் நம்ம வந்து அப்பா அம்மா கண்ட்ரோல்லே இருப்போம், சரியா? அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும்தான், அந்த ஷேடோலே நம்ம இருப்போம். நமக்கு அவுட் சைட் வேர்ல்டே ரொம்ப என்ன செய்யாது, நமக்கு தெரியாது. ஆனால் அந்த 12 முடிஞ்சு 13, 14 ஸ்டார்ட் ஆகும்போது நமக்குள்ளாக ஒரு வித்தியாசம் தெரியும். என்ன வித்தியாசம்? சில டிசிஷன் எடுக்கிறதுல, சில தாட்ஸில், சில விதமான ஆசைகள்லாம் என்ன செய்யும், லைட்டாக நமக்குள்ளாக க்ரோ ஆகிட்டே இருக்கும். இது உனக்கு தெரியும்னு நினைக்கிறியா? உனக்கே தெரியாது. ஏன்னா நீ தான் ஃபஸ்ட் டைம் என்ன செய்றீங்க, அந்த மாதிரியான லைஃப்குள்ளே என்ட்ரு ஆகிறீங்க. அப்படி என்ட்ரு ஆகிறனால வித்தியாசமான தாட்ஸ், வித்தியாசமான ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன செய்வாங்க, உனக்கு ஒன்று அறியாமல் உன்னோட பழக ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நீங்கள் ஓடுறதுக்காக தான் இந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லித்தர வச்சுருக்காங்க, சரியா? இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னென்னா, எபிரேயர் 12 அதிகாரத்தில் ஒரு அழகான வசனம் இருக்குது, சரியா? அதில் கடைசி பகுதி நான் வாசிக்கிறேன். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். லெட் அஸ் ரன் வித் என்ட்யூரன்ஸ் த ரேஸ். பார்த்தியா, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், நீ நல்ல வசனத்தை பாரு, ஓட்டம், ஒரு ரேஸ் வந்து ஜீசஸ் நமக்கு வச்சுருக்காங்க. நீ ஆச்சரியப்படுறியா, என்னடா இது, எனக்கு ஒரு ரேஸாக, ரன்னிங் ரேஸ் தான் நான் கேள்விப்பட்டிருக்கோம், அந்த ரேஸ் கேள்விப்பட்டிருக்கோம், இந்த ரேஸ் கேள்விப்பட்டிருக்கோம், எங்கள் லைஃபே ஒரு ரேஸாக இருக்க முடியுமா? ஆமாம், நம்முடைய லைஃப் ஒரு ரேஸ் தான். ஏன்னா வசனத்தில் என்ன போட்டிருக்கு, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில், நமக்குன்னா என்னது, உனக்கு எனக்கு, நமக்கு நியமித்திருக்க ஒரு ஓட்டம் இருக்குது, ஒரு ரேஸ் இருக்குது. அந்த ரேஸை நம்ம என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காங்க, அழகாக ஓடணும். லெட் அஸ் ரன் த ரேஸ். நம்ம ஓடணுமா, எப்படி ஓடணுமா, வித் என்ட்யூரன்ஸ், பொறுமையோடு ஓடணும்னு சொல்லி நம்ம எழுதியிருக்காங்க, சரியா? ஸோ இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டீன்ஸ்லேயே ஒரு ஓட்டம், இவ்வளோ நாள் ஒரு வேளை இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒரு ரேஸ் இருக்குது, சரிங்களா? அப்போ அந்த ரேஸ் நான் ஓடும் பொழுது, நார்மலாக நம்ம ரன்னிங் ரேஸில் ஓடுறவங்கள பார்த்தோன்னா அவங்க என்ன செய்வாங்க, நிறைய காரியங்கள் செய்யாமல் இருப்பாங்க. அப்போ என்ன, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, நிறைய விதமான கண்ட்ரோல் அவங்க பாடிக்கு அவங்க வச்சுருப்பாங்க, டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸ் வச்சுருப்பாங்க, இல்லையா? இது எங்கே போட்டிருக்கு நம்ம, அது வந்து 1 கொரிந்தியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் அப்படி எடுத்து வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 9:25 வசனத்தில் போட்டிருக்கு, நான் சொல்லித்தரேன். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருப்பார்கள்,
அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். யார் இது? இந்த உலகத்துக்காக ஓடுற ஒரு ரேஸ். இப்போ நம்ம ஸ்கூலில் ஒரு ரன்னிங் ரேஸ் வைக்கிறது, உலகத்துக்காக நம்ம ஒரு பிரயாசப்படுறோம், சரிங்களா? அவங்க எப்படி இருக்கிறாங்களாம்? இச்சை அடக்கமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்கு. நான் இந்த பிப்ளிக்கலாக நான் சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லித்தரேன், சரிங்களா? ஸோ இச்சை அடக்கமாக செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னா என்னது? செல்ஃப் கண்ட்ரோலோடு ஓடுவாங்களாம். அவங்க எதுக்காக ஓடுறாங்க? அவங்களுக்கும் ஒரு கிரவுன் கிடைக்க போகுது. என்ன அது? எப்படிப்பட்ட ஒரு கிரவுனா? அழிவுள்ள கிரீடம். நீ பார்த்துக்கோ, அந்த கிரவுன் இந்த சின்ன சின்ன ப்ரைஸஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா, வந்து கொடுக்கும்போது என்ன ஆகிட்டு கொஞ்சம் நாள் வச்சுருப்போம், அதுக்கப்புறம் அவ்வளோதான், அது கொஞ்சம் வருஷம் கழித்து நம்ம தூக்கி போட்டுருவோம். அது அந்த டைம் ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் அது நமக்கு என்ன கொடுக்கும்? சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால்தான் வேதத்தில் அழகாக போட்டிருக்கு, அழிவுள்ள ஒரு கிரீடம், அழிவுள்ள ஒரு கிஃப்ட். ஆனால் அந்த அழிவுள்ள அழிந்து போகிற கிஃப்ட்டுக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்களா? எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக செல்ஃப் கண்ட்ரோலோட இருக்கிறாங்களாம். பார்த்துக்கோ, நீங்கள் நல்லா அறிஞ்சுக்கொள்ள வேண்டியது செல்ஃப் கண்ட்ரோல்ன்னு சொல்லி ஒரு வார்த்தை வேதத்தில் அழகாக போட்டிருக்கு. இவங்களாம் எதுக்காக ஓடுறாங்கன்னு போட்டிருக்கு? அழிவுள்ள ஒரு காரியத்துக்காக ஒரு ரேஸ் போயிட்டுருக்கணும். சரி, இந்த சப்ஜெக்டை நம்ம தள்ளி வச்சிடலாம். இப்போ நம்மளை ஏசப்பா நம்ம இந்த உலகத்தில் படைச்சு கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி நம்ம 13, 14, 15 இந்த விதமான டீன் ஏஜ்குள்ளே நம்ம என்டர் ஆகிட்டோம். இப்போ நமக்கு ஒரு என்ன இருக்குது? ஒரு ரேஸ் இருக்குது. மறந்துடக்கூடாது, இந்த வயசுலேயே தெரியும். அன்னைக்கெலாம் எங்களுக்கு டீன்ஸ் ஃபெலோஷிப் இருந்ததா? கிடையாது. எங்களுக்கு எந்த விதமான ஃபெலோஷிப் இல்லாமல் தான் நாங்களாம் வளர்ந்து வந்தோம். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு இவ்வளோ விதமான ஓப்பனிங் இருக்குது. ஏன் இவ்வளோ ஓப்பனிங் இருக்குதுன்னு நினச்சி பார்க்குறீங்களா? அவ்வளோ விதமான டெம்டேஷன் இந்த உலகத்தில் நிறையா இருக்குது. அந்த டெம்டேஷன் எல்லாம் மேற்கொள்கிறதுக்காக தான் ஏசப்பாட அன்பு உங்களுக்கு சின்ன வயதிலே இந்த காரியங்களை என்ன பண்ணுறாங்க? சொல்லி கொடுக்குறாங்க. சரி, அந்த எப்ரேயரில் வாசித்து பார்த்தீங்கன்னா, லெட்டஸ் ரன் த ரேஸ் வித் என்ட்யூரன்ஸ், பொறுமையோட ஓடணும். ஆனால் ரெண்டு காரியங்களை என்ன பண்ண சொல்லியிருக்காரு? எடுத்து போட்டுட்டு ஓடணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க? பாரமான யாவற்றையும், அப்புறம் நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விட்டுருணும். ரெண்டே ரெண்டு காரியம். என்னது ரெண்டு காரியம்? ஒன்று வெயிட், சரியா, பாரமான காரியம். இன்னொன்று என்னவா? சின், பாவமான எல்லாத்தையும் என்ன செய்யணும்? தள்ளிட்டு ஓடணும். இதுதான் ரேஸ். ஓகேயா? இந்த ரேஸ் கஷ்டமாக, இவ்வளோ கஷ்டமாக இந்த லைஃபு? கொஞ்சம் கஷ்டம்தான். எப்போ கஷ்டம்? ஏசப்பா என்னோட நடக்கலைன்னா, அவருடைய வார்த்தை எனக்கு கேட்கலன்னா, நிச்சயமாக இது டஃப் தான், சரிங்களா? அப்போ நான் ஜெயிக்கணும், எனக்காக ஒரு கிஃப்ட் இருக்குது, எனக்காக ஆண்டு ஒரு க்ரௌன் வச்சுருக்காங்க, அந்த க்ரௌன் எனக்கு கண்டிப்பாக வேணும், இந்த ரேஸில் நான் பர்ஃபெக்டாக ஓடணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? அதுக்கு நான் ரேஸ் இருக்குது பைபிளில் போட்டிருக்கு, லெட்டஸ் ரன், நம்ம ஒரு ரேஸை ஓடணும். ஆமாம், எப்படி ஓடணும்? செல்ஃப் கண்ட்ரோலோட ஓடணும். ஓடும்போது என்னென்ன டிஸ்டர்பன்ஸ் வருது? வெயிட்டும் இருக்கும், இந்த பக்கம் சின்னும் வருது. இதெல்லாம் நான் என்ன செய்யணும்? தள்ளிட்டு என்ன பண்ணணும்? ஓடணும். கரெக்டு. சரி, இதை நான் ப்ராக்டிக்கலாக எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது, சரிங்களா, பார்ப்போமா? இப்போ 13, 14 உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சேரும்போது நிறைய விதமான வித்தியாசமான வேர்ல்டுக்குள்ளே உங்களை என்ன செய்வாங்க? கொண்டு போவாங்க, சரியா? அது உனக்கு புரிந்துகொள்ளணுமா? எப்படி புரிஞ்சுக்கிறது? தானியில் போல் நமக்கு என்ன இருக்கணும்? நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். தானியல் இருந்த இடத்துல அவ்வளோ விதமான வித்தியாசமான சூழ்நிலை இருந்த போதிலும் அவர் என்ன செஞ்சார்? ஃப்ரெண்ட்ஸோட போய் அழகாக மூணு பேரோடையும் போய் என்ன செய்வார்? ஜெபிப்பார். ஜெபிக்கும்போது அந்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டது? வெளியாக கொண்டு வரப்பட்டது. அந்த அனுபவம் உங்களுக்குள்ளே இருக்குதா? அந்த அனுபவம் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னா, அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள சுற்றி இருப்பாங்கன்னா, இந்த டீன்ற ஒரு ஸ்டேஜ் அவங்களால என்ன செய்ய முடியும்? அழகாக கிராஸ் பண்ணி போக முடியும். இது கண்டிப்பாக கிராஸ் பண்ணணுமான்னு யோசிக்கிறியா? ஆமாம், இதை கிராஸ் பண்ணணும். இந்த டீன் ஏஜில் நீங்கள் எடுக்கிற டிசிஷன், உங்களுடைய வாழ்க்கை, இதெல்லாம் பொறுத்து தான் உன்னுடைய ஃப்யூச்சர் டிசைட் ஆகும். எப்படி ஒரு மார்க், 12th ஸ்டாண்டர்ட் மார்க்கை வச்சு ஒரு ஹையர் கிளாஸ் போகிறீங்களோ, அதே மாதிரி தான் நீ டீனில் எப்படி வாழ்கிறீங்களோ, அதை பொறுத்து உன்னுடைய ஃப்யூச்சர், உன்னுடைய மினிஸ்ட்ரி, உங்களை ஆண்டு வச்சுருக்கிற திட்டம் எல்லாம் அப்போ தான் உனக்கு வெளியே வரும். என்ன பர்பஸ்க்காக ஏசப்பா என்னை படைச்சிருக்காங்கன்னே நிறையா நேரங்களில் தெரியாத ஒரு ரேஸ் ரொம்ப இயர்ஸ் ஓடிடும். ஓடினதுக்கப்புறம் தான், ஆஹா,
நம்மளுக்கு என்ன அந்த ட்ராக்கில் எசப்பா வச்சுருந்தாங்க, நான் இதில் நான் ஓடிட்டேனே, அதுக்காக தான் உங்களுக்கு சொல்லித்தரோம். ஸோ சின்ன வயசில் இந்த வயசில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஒரு ஓட்டம் இருக்குது, ஒரு ரேஸ் இருக்குது. இப்போ இதை நான் எப்படி கற்றுக்கணும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ப்ரேயர் இருக்கட்டுமா? நான் பர்சனலாக எப்படிச்சால் நேரில் ஃப்ரெண்ட்ஸ் கூட மிஸ்லீட் பண்ணிடுவாங்களே, நான் என்ன பண்ணுறது? தனிமையில் நான் என்ன செய்யணும், இந்த வயசுலே முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும், எடுத்து பைபிளை எடுத்து வாசிக்கணும். சரி, இப்போ நான் வாசிக்கும்போது எனக்கு கன்ஃபர்மேஷன் எனக்கு எப்படி தெரியும், என்னுடைய எனக்கான பர்பஸ் என்ன, எதுக்காக நான் இந்த காரியத்தை அறிந்து கொள்ளணும், என்னுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன, ஏசப்பா என்னோடய பேச சோ மெனி க்வெஸ்சன்ஸ் என்ன செய்யும், இந்த காலத்தில் தான் வந்துகிட்டே இருக்கும், இந்த மாதிரி காலங்களாக வந்துகிட்டே இருக்கும். அப்போ அப்படிலாம் வரும்போது இந்த க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாம் ஆன்சர் எங்கே கிடைக்கும், த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். சரியா, அந்த பிரசன்னத்தில் உனக்கு எல்லா விதமான ஆன்சர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி ஆண்டர் பேசுவார்னு யோசிக்கிறியா? ட்ரீம் மூலமாக பேசுவார். சரியா, வேத நீ பைபிள் படிக்கும்போது அந்த பைபிள் மூலமாக உன்னோட பேசுவார், இல்லை யாராவது மெசேஜ் கொடுக்கும்போது அந்த மெசேஜ் மூலமாக ஆண்டர் பேசுவாங்க. சரியா, ஸோ பர்சனலாக ஆண்டர் பேசுவதற்கு தெர் ஆர் நிறையா ஓப்பனிங் இருக்குது. நீங்களும் நாங்களும் என்ன செய்யணும், அதுக்கு விட்டு கொடுக்கணும். சரியா, ஒரு 5 நிமிஷம் கணிப்போமா, எப்படி அந்த ட்ரீமை நான் அறிந்து கொள்ளணும்? படுக்கும்போது என்ன செய்யணும், நம்ம ஜோமன்ட்டு படுக்கணும். ஏசப்பா என்ன எனக்கு இந்த ஏஜில் இப்படி இப்படி தாட்ஸ் வருது, இப்படி இப்படி ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்களே, இதெல்லாம் கரெக்டாக எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கணும். வசனம் சொல்லியிருக்கு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அது எல்லா விஷயத்துலேயும் தான், ஒன்றை பற்றி நம்மளை பற்றி நம்ம கேட்கணும். நான் கரெக்டாக போகிறேனா, இந்த ஃப்ரெண்டு இப்படி ஐடியா கொடுக்குறாளே, இது கரெக்டாக நீங்கள் கேட்டு பாருங்கள், அதோடைய ஆன்சர் தெரியும். சரி, ஒருவேளை நீ நினைக்கலாம், அக்கா வந்து இவ்வளோ பெரியவங்க, இவங்களுக்கு என்ன தெரியும் டீன்ஸ் பற்றி, இவங்க வந்து சொல்கிறாங்க, கேட்டால் ஆண்டர் காட்டுவார். நான் எனக்கு ஒரு மகா இருக்கா, சரியா, அவள் இப்போ கரெக்டாக டீன் ஏஜில் தான் இருக்கா. சரியா, ஆண்டுக்கு முன்பதாக நாங்கள் சொல்கிற காரியம், சரியா, போய் சொல்கிறதுக்கு இங்கே வாய்ப்பே கிடையாது. அப்போ அந்த 12th ஏஜில் இருக்கும் பொழுது வித்தியாசமான ஒரு ஃப்ரெண்டு வந்து, அவங்க கிளாஸ்மேட் தான், ஆனால் அந்த ஃப்ரெண்டு வந்து சில காரியங்களெல்லாம் செய்கிறத அழகாக ஆண்டு காட்ட ஆரம்பித்தாங்க. சரியா, எனக்கு காட்டிகிட்டு இருக்கும்போது ஜபத்தில் வச்சாச்சு. ஆனால் கர்த்தர் சாமுவேலோட பேசினார், வேதத்தில் போட்டிருக்கலையா, குட்டி சாமுவேலோட ஏசப்பா என்ன செஞ்சாங்க, பேசினாங்க. எல்லாருக்கும் தெரியும், கர்த்தாவே சொல்லும் அடியன்னு கேட்குறேன், நீங்கள் சண்டே கிளாஸில் குட்டீஸ்லேருந்து படிச்சிருப்பீங்க. அப்போ இப்போ மக ஜோஷ்னா ஒரு நாள் தூங்கி எழுந்திரிச்சு வரும்பொழுது காலையில் ஒரு ட்ரீம் சொன்னான். யாரை பற்றி நீ நினைக்க, நீ தெரிஞ்சுக்கோ, டீன்ஸ்னா உன் ஃப்ரெண்ட்ஸை பற்றியும் ஜீசஸ் உனக்கு காட்டுவார். சரியா, இதுதான் எக்ஸாம்பிள், நான் வந்து இதான் சொல்லித்தரல, உங்களுக்கும் காட்டுவாருன்றதுக்காக தான் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்குறேன். அவள் தூங்கி எழுந்திரிச்சு வரும்பொழுது அவள் சொல்கிறா, அவள் நாங்கள் எங்களுக்கு ஆண்டர் காட்டின ஒரு ஃபேமிலி, அதில் உள்ள பொண்ணு அவளுடைய ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு வந்து எப்படி ஆண்டர் காட்டுறாங்கன்னா, ஃபுல்லாக பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது அவள் வித்தியாசமான ஒரு இதில் வாழ்கிறா, வெளியில் வரும்போது ஃபுல் பிளாக் ட்ரெஸ்ஸோடு வெளியே வரா. சரிங்களா, நான் அர்த்தம் சொல்லித்தரேன். ஃபுல் பிளாக் ட்ரெஸ்ஸோடு அந்த பிள்ளை வெளியே வந்து, அவள் வெளியே என்வாயன்மெண்ட்டில் ஸ்கூலில் எல்லாம் மூவ் பண்ணுற எல்லா காரியங்களும் இப்போ எப்படி இருக்கும்னா, ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும் பிளாக் கலரில் ஒரு கவர் பண்ணி இருக்குது அப்படின்னா அது டெவல். சரியா, ஸோ அவளுடைய தாட்ஸ், அவளுடைய ஆக்ஷன்ஸ், அந்த பொண்ணோட எல்லாமே அப்படி தான் இருந்தது. அப்போ ஜோஷ்னா இவளுக்கு ஃப்ரெண்டாக இருந்ததுனால அவளுடைய தாட்ஸ் எல்லாம் இவளோட ஷேர் ஆக ஆரம்பிச்சது. ஆனால் கர்த்தர் நல்லவர் இல்லையா, அழகாக அவளுக்கு அந்த ட்ரீம் மூலமாக காட்டும்போது ஆளையில எழுந்திரிச்சு வந்து சொன்னேன், இப்படி நான் பார்க்குறேன் ஃபுல்லாக பிளாக் ட்ரெஸ்ஸில் அந்த பிள்ளை, ஆனால் வீட்டுக்குள்ளே போகும்போது அது என்ன, ஒரு நம்ம ரெயின் கோட் மாதிரி தான், அதை அவள் கழட்டிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்குது, இது என்னம்மா இது அப்படின்னா, தட் டைம் எங்களுக்கு புரிஞ்சுது, அந்த பிள்ளை 2 வேஷம் போடுறா, வீட்டில் ஒரு மாதிரி இருக்கா வெளியே வரும், இதுதான் அதோடைய அர்த்தம் அவங்க சொல்லி கொடுத்தோம், அந்த பிள்ளை என்ன செஞ்சிரு நீனு ஸ்டாப் பண்ணிவிட்டு, இது நமக்கு தேவையில்லை, இந்த பிள்ளை ஆண்டருக்கு விரோதமாக நடக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த பிள்ளையை விட்டு விலகிடுன்னு சொன்னோம், அவ்வளோதான், உடனே அவளை விட்டு விலகிட்டா. இது யார் பேசுனா, நான் அவளுக்கு சொல்லி கொடுத்தேனா, கிடையாது, ஜீசஸ் அவள் தூங்கும்போது அவளுக்கே அவள் ஃப்ரெண்டை குறித்து ஆண்டர் காமிச்சாங்க. இது நடக்குமான்னு நினைக்கிறியா? நடக்கும். நீங்களும் கேட்டு பார்க்கணும், இப்படி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எப்படி, நான் கரெக்டான பிள்ளைகளோடு நான் பழகிறேனா, இவங்களுடைய ஐடியாஸ்லாம் டவுட் வருதா, நேராக போயிடணும், ஏன் எங்கே போயிடணும், ஆண்டோடைய சமூகத்துக்கு போயிடணும். சரியா, அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் என்ன தெரியுமாச்சு, அவள் பார்க்குற ட்ரீம்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஏன்,
அந்த ஃப்ரெண்டை விட்டு அவள் வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போ அவள் சொல்கிற ட்ரீம்லாம் எங்களுக்கே அது ஆச்சரியமாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவள் சொல்கிற ட்ரீம்லாம் பார்க்கும்போது. எப்படி கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அதே டீனேஜ் தான், அதே டீனேஜ் உன்னோடையும் பேசுவார். நீ அமர்ந்திருந்து ஆண்டு சொன்ன அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்துக்கோள் சங்கீதத்தில் வசனம் இருக்கல. யார்கிட்ட அமர்ந்திருக்கிறோம் நம்ம? எவ்வளோ நேரம் மொபைலில் அமர்ந்திருக்கிறோம், எவ்வளோ நேரம் டிவிக்கு முன்னாடி உட்காந்துருக்கோம், எவ்வளோ நேரம் ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறோம். கொஞ்ச நேரம் ஜீசஸோட பேசி பார்க்கணும், சரியா? ஏசுப்பாவோட பேசி பார்த்தனா யாரோட நீ எங்கே பேசுகிற என்ன நடக்கிற எல்லாம் உனக்கு சொல்லி கொடுப்பாங்க. இது தேவையா? இது தேவை. நம்ம இருக்கிறது கடைசி நாட்களில் இருக்கும், சரியா? உன்னை பற்றி உனக்கே தெரியாத ஒரு ஓட்டம் போயிட்டு இருந்ததுன்னா இந்த ரேஸில் கடைசியாக பால் அழகாக எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு, இல்லையா? அந்த வசனம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? தீமோத்தேயுவில் இருக்கு பாருங்கள். நீங்கள் எடுத்து அப்புறம் பொறுமையாக படுத்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த சில வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், நம்மளோட பேசுன்னு சொன்னேன் இல்லையா? ரேஸ் ரேஸ் ரேஸ்னு அக்கா சொல்கிறாங்களே, என்னடா இந்த ரேஸில் அப்படி இருக்குது? ஓட்டம் தொடங்கிடுச்சு, முடியுமா? முடியும். எடுத்த ரெண்டு தீமோத்தேயு 3:7 போட்டிருக்கு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. அவருக்கு என்ன கிரீடம்? நீதியின் கிரீடம், க்ரௌன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் யாருக்கு கிடைக்கும்? யார் நல்ல பிள்ளைங்களா அவங்க வாழ்க்கையை ஓடுறாங்களோ அவங்களுக்கு அந்த க்ரௌன் இருக்கு. முதல்ல ஒரு க்ரௌன் பார்த்தோம், என்ன க்ரௌன் பார்த்தோம்? அழிஞ்சு போகிற க்ரௌன். அதுக்காக அவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறாங்கன்னு பார்த்தோம். இந்த க்ரௌனுக்கு எப்படி வாழணும்? செல்ஃப் கண்ட்ரோல் ஆகணும். இதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தேன், ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ணால் ஆண்டவங்களுக்கு ட்ரீம் மூலமாக யார் என்ன நடக்கிறாங்க, ஏன் குட்டி பிள்ளைங்களோட ஆண்டர் பேசுகிறாங்க தெரியுமா அவங்களுக்கு? என்னுடைய கசின் ஒரு நாள் ஃபோன் பண்ணால், அக்கா இந்த மாதிரி 4.5 இயர்ஸ் ஓல்டு தான், ஸோ தம்பி இப்படி ஒரு ட்ரீம் பார்த்தேன். என்னப்பா ட்ரீம் பார்த்தான் அப்படின்னு கேட்டேன். இல்லை, ஹாலில் வந்து ஒரு அவனுடைய புக்கு இருக்குது, அந்த புக்கில் வந்து அனிமல்ஸ் பற்றி நான் ஒரு நாள் சொல்லி கொடுத்தேன். அதில் ஸ்னேக் இருந்தது. அவனுக்கு அதை வந்து ஆடம் ஈவோட கம்பேர் பண்ணி இது வந்து ஸ்னேக்னா டெவலுன்னு சொல்லி மைண்டில் இருந்ததுனால ஒரு பயம் அவனுக்குள்ளே இருந்தது. நைட் இந்த ஹாலில் புக்கை வச்சா அந்த புக்கை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து பயந்துட்டு இருந்தான். அன்னைக்கு நைட்டு அந்த குட்டி பையன், எவ்வளோ இயர்ஸ்? 4.5 இயர்ஸ். அவன் ஒரு ட்ரீம் பார்த்துட்டு காலில் வந்து சொல்லியிருக்கான். என்ன ட்ரீம் தெரியுமா? இவன் வந்து நைட் அந்த டெவில் வந்து ஹால் டோர் மூலமாக வருதான், அந்த புக்கை எடுக்க வருதான், பால்கனி வழியாக ஒயிட் ஹார்ஸில் ஜீசஸ் வராங்களாம். மறைச்சான்னு அந்த டெவில் என்ன பண்ணியிருந்தான்? எடுக்க முடியாமல் ஓடி போயிருந்தான். இதுதான் அவன் கேட்டா, அக்கா இப்படி ஒரு ட்ரீம்? தம்பி சொன்னான், ஒன்றும் இல்லை, இது எப்படின்னா தம்பி பயப்படுறான்ல, புக்கு யாராவது எடுத்துருவாங்கன்ட்டு. அதனால தான் ஜீசஸ் சொல்லியிருக்கார், நான் வந்து என்ன செய்வேன், யாரையும் எடுக்க விட மாட்டேன். இப்போ இந்த யார் பார்க்குறா? துணோண்டு பிள்ளைக்கு அன்று சொல்லிக் கொடுக்குறானே. ஏன் டீன்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா? உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, சரியா? நீங்கள் செய்ய வேண்டியதில் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் தான் அதை வாஞ்சிக்கணும். அப்படி ட்ரீம் பார்த்துட்டா உடனே பேரண்ட்ஸ் என்ன சொல்லணும்? சொல்லணும், இப்படி நான் பார்த்தேன், இப்படி நான் செஞ்சு கேட்டேன், இது என்னது, இது புரியலையேன்னு கேட்கணும். இல்லை அவங்களுக்கு தெரியலையா, இல்லை வேறு யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணி அதோடைய ஆன்சரை நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு ரேஸ் நம்ம வாழ்க்கையில் ஓடுறோம் பார்த்தீங்களா, அந்த ரேஸில் என்ன செய்ய மாட்டோம் நம்ம? விழுந்து போக மாட்டோம். வெயிட்டும் நம்ம தேவையில்லாமல் தூக்க வேண்டியிருக்கிறாது. சின்ன என்ன செய்யாது, நம்மளை ஒன்றும் செய்யவே முடியாது. ஏன்? பிஃபோராக உனக்கு ஆண்டு என்ன செஞ்சுருவாங்க? காட்டி கொடுத்துருவாங்க, இது தப்பு, இது ரைட்டு. ஒரு வசனம் இருக்குல்ல, அவன் வழிகளெலாம் அவர் நினைத்துக்கொள் பாதைகளை செவைப்படுத்துவார். எங்கே போகிறோமோ எசப்பா வாங்க, எசப்பா நடத்துங்க, எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு காட்டுங்க. அப்படி இருந்தால் வழி இதுவே, இதில் நடக்கிற சத்தம் உங்கள் காதில் கேட்கும்னு சொல்லி வசனம் சொல்லியிருக்கு இல்லையா? ஸோ அந்த வசனத்தின்படி நமக்கு என்ன செஞ்சு கொடுத்துருவாங்க? நீ ஒரு வித்தியாசமான பிளேஸ்க்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்கன்னா காமிச்சிருவார், இந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்படிப்பா அவங்களோட சேர்ந்துராத, இந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்படி அவங்களோட சேராத. யார் சொல்லி கொடுப்பா? பேரண்ட்ஸ் எப்பொழுதும் கூட வருவாங்களா? வரமாட்டாங்க. ஆனால் ஹோலி ஸ்பிரிட் எப்பவும் அவங்களோட கூட வருவாங்க, சரியா? அதனால் சோர்ந்து போகக்கூடாது. டீன்ஸ் டீன்ஸ்ன்னு சொல்லி இவ்வளோ ப்ரெஷராக, ப்ரெஷரே கிடையாது. இந்த குட்டி ஏஜ்லேருந்து இப்போ அடுத்ததுக்கு வந்துட்டீங்க, இந்த வயசில் நீங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ளும் பொழுது எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரேஸில் என்ன செய்ய முடியும்? அழகாக ஓடி கடைசியாக அந்த என்ன கிரீடம்? நீதியின் கிரீடம் இல்லையா? க்ரௌன் ஆஃப்
ரைச்சியஸ்னஸ், அதுக்காக நம்ம அதிகமாக பிரயாசப்படணும். இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். அந்த மார்க் இந்த மார்க் எல்லாம் தேவை தான், ஒரு அளவு தான். அதை காட்டிலும் அதிகம் என்ன தேவை? ஏசப்பாவை நோக்கி. அந்த வசனத்தில் எபிரேயர் 12:1 நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக ஓடக்கூடும். யாரை நோக்கின்னு போட்டிருக்கும் வாசித்து பாருங்கள். ஏசுவை நோக்கி, ஏசப்பாவை நோக்கி ஓடணும். ஏசப்பாவை நோக்கி ஓடுறதுல நான் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும், சரியா? அப்போ ட்ரீம் மூலமாக கர்த்தர் பேசுவார். வசனம் படிக்கும்போது ஏசப்பா பேசுவாங்க, மெசேஜ் கேட்கும்போது, ஒரு பாட்டு பாடும்போது ஏசப்பா. இதுக்கெல்லாம் நம்ம எப்படி இருக்கணும்? ஓப்பன் ஹார்ட்டாக இருக்கணும். அதை நான் வாஞ்சிக்கணும். நான் ஒரு இஷ்டப்பட்டுட்டு ஒரு வேர்ல்டில் இருந்துட்டு மறைஞ்சு மறைஞ்சு போய் சொல்லிட்டு அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நான் வேறு என்னமோ செஞ்சுட்டு ஏசப்பா என்னோட பேசிட்டோன்னு சொன்னால் பேச மாட்டாங்க. அந்த காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்மளுடைய காதுகள் எப்படி இருக்கணும்? அவருடைய சத்தத்துக்கு கேட்குறதா இருக்கணும், சரியா? அதனால் லைஃப் ஒரு ரேஸ், சரியா? இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்திருந்தால் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கை ஒரு ஓட்டம். அந்த ஓட்டத்தில் எப்படி ஓடணும்? பொறுமையாக ஓடணும். யாரை பார்த்து ஓடணும்? ஏசப்பாவை பார்த்து ஓடணும். எது இருக்கக்கூடாது? வெயிட் இருக்கக்கூடாது, சின்ன இருக்கக்கூடாது. இதை குறித்து டீட்டெயிலாக அவங்களுக்கு எவ்ரி வீக் போடுறாங்களா, அதெல்லாம் தான் அவங்களுக்கு ஸ்டெப்ஸ், என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாது, எதை செய்யணும், இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டே வந்து செல்ஃப் கண்ட்ரோல்குள்ளே வரும் பொழுது கர்த்தரவங்களோட ட்ரீம் மூலமாக எல்லா காரியம் மூலமாக என்ன செய்வாங்க? அழகாக பேசுவாங்க, சரியா? சரி, கண்களை மூடி ஜெபிப்போமா? ஒரு சின்ன ஜோம் பண்ணி, இவ்வளோ நாள் ஒரு வேலை உன்னோட பேசாமல் இருந்தாங்கன்னா அந் மற்றவங்களோட எல்லாம் பேசுகிறீங்களே ஏசப்பா, என்னோட பேசுங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா டெய்லி உங்களோட அருமையாக வந்து பேசுவாங்க. ஜோம் பண்ணுவோமா? கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா, உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை உயர்த்துக்கிறோம் ஏசப்பா. அந்த சின்ன பிள்ளைகளுக்காக, இந்த டீனில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் சொல்லியிருக்கீங்க, வழி இதுவே, இதில் நடக்கிற சத்தம் வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும், வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் உங்கள் காதலுக்கு பின்பாக கேட்கும் சொல்லியிருக்கீங்க. அந்த பிள்ளைங்களுக்கு கேட்கும்போது அதன்படியாக நடக்கிற அந்த கிருபையும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். லைஃப் ஒரு ரேஸ் என்பதை அவங்க கற்றுக்கொண்டிருக்காங்க. அது அவங்க வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கட்டும். தேவையில்லாதது எல்லாம் எடுத்து போட்டுட்டு சந்தோஷமாக இசப்போம். உங்களை நோக்கி ஓடி சுவாமி அந்த க்ரௌனை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளை நீங்கள் பலப்படுத்த வேண்டுமா? அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் ராஜா என்கரேஜ் பண்ண வேண்டுமா? பிள்ளைகளை வளர்க்குறதுல சொல்லி கொடுக்குறதுல ஞானமாக இருக்க கர்த்தர் நீங்கள் கிருபை தாங்க. எங்கள் எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் தாழ்த்துக்கிறோம் சுவாமி. எல்லா பொல்லாத வழிகளுக்கும் கர்த்தர் நீங்கள் விலகி காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். சகல துதிகன மகிமையும் அந்த ஒருவருக்கே நாங்கள் செலுத்துக்கிறோம். நேசிக்கிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே, அமேன், அமேன். சோ டீன்ஸ், அக்கா சொன்னலாம் கவனிச்சிங்களா? லைஃப் வந்து ஒரு ரேஸ். அந்த ரேஸை எப்படி நம்ம ஓடணும்? நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடணுமா? யாரை பார்த்து ஓடணும்? ஏசப்பாவை பார்த்து ஓடணும். ஓகே டீன்ஸ், இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்கேஸ் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அது இல்லாமல் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்துடும். ஓகே டீன்ஸ், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வாரம் சந்திப்போம். பை பை.